Good morning, student. Today, 9th standard, unit 2, the fun the hare. The Isaac Asimov. அப்படின்றவரு எழுதியிருக்காரு. இதனோட கண்டினியூஸ் தான் பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இதனோட கண்டினியூஸை இப்போ பார்ப்போம். வாட் இட் அபவுட், ஓகே, எதை பற்றி அப்படின்னு கேட்குது. யார் அந்த அம்மா, அந்த அம்மா, அந்த பொண்ணு கேட்குது. மார்க்கே மார்க்கே கேட்குது. இது எதை பற்றி கேட்குது? இவர் சொல்கிறாரு, டாமி சொல்கிறாரு, இந்த புக்கு வந்து இந்த ஸ்கூலை பற்றி தான் இருக்குது. என்னென்னா, அந்த பழைய காலத்தில் இருந்த ஸ்கூலு. ஓகேவா? இப்போ அவங்க எப்போ இருக்காங்க, 150 வருஷத்துக்கு கழிச்சு இருக்காங்க. 150 வருஷம் என்ன, அது ஸ்கூல்லாம் கிடையாது. எல்லாமே என்னது, ஆன்லைன் கிளாஸ். அதான் சொல்கிறேன்ல, இப்போ நம்ம கொரோனாவில் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குற மாதிரி அவங்களும் என்னது, எல்லாமே வீட்டில் சிஸ்டத்தில் தான் ஸ்கூல் படிக்குது. அது ரோபோ தான் அவங்களுக்கு என்னது, அந்த ரோபோ கண்ட்ரோல், ரோபோ சிஸ்டத்து மூலயமா தானே அவங்க கிளாஸ் டெஸ்டஸ்லாம் வந்து கொடுத்து கரெக்ஷன் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. த மார்கி வாஸ் த ஸ்கான்ஃபுல் த ஸ்கூல் வாஸ் ஸ்கூல் வாட் இஸ் த டு ரைட் அபவுட் த ஸ்கூல் ஐ ஹேட் த ஸ்கூல். ஓகே, இப்போ என்ன சொன்னேன்னா, நான் மார்கிட்ட சொல்ல, மார்கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு மார்க்கி சொல்லுது, யார்கிட்ட, டாமி கிட்ட சொல்லுது, என்னென்னா, நான் அந்த ஸ்கூலை ரொம்ப வெறுக்கிறேன், இந்த ஸ்கூலை பற்றி நான் ரொம்ப வெறுக்கிறேன், எனக்கு எரிச்சலாக இருக்குது, ஐ ஹேட் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லுது. அடுத்து நெக்ஸ்ட் மார்க்கி சொல்கிறாரு, த மார்க்கி ஆல்வேஸ் ஹேட்டட் த ஸ்கூல் பட் நவ் ஷி ஹேட்டட் இட் மோர் தன் எவரி தி மெக்கானிக்கல் டீச்சர் ஹேட் பீன் given her test after the test in geography, and she had been doing the worse and worse until her mother had shaken her head sorrowfully and sent for the country inspector. இப்போ என்னென்னா, இந்த மார்கி வந்து ரொம்ப ஹேர்ட் ஆகிறான், வெறுக்கிறா ஸ்கூலை பற்றியே இருக்கிறா. ஏன்னா அவன் இந்த மெக்கானிக்கல் டீச்சர் என்னது, அடிக்கடி அவளுக்கு என்ன டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதனால் என்ன, டெஸ்ட்டு ஒழுங்காக ஏதமாட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டு பூராமே எப்படி இருக்கலாம், ஒஸ்ட்டாக ஜாக்ரஃபி டெஸ்ட்டு பூராமே ஒஸ்ட்டாக இருக்கிறான். அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒஸ்ட்டாக இருக்கனால அவள் தலையில் ஷேக்கனு கொட்டுறான். இதனால் என்ன ஆச்சுன்னா, அதிகமான பேப்பர்ஸு, இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னா, அதிகமாக வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் என்ன சப்மிட் பண்ணுறனால அந்த என்னது, அந்த மிஷின் வந்து என்ன ஆச்சு, ஏதோ ஃபால்ட் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரி இன்ஸ்பெக்டர், ஓகேவா, இந்த அந்த கண்ட்ரி இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணோம், அதை அதில் எதாவது ஃபால்ட்னா அதை சர்வீஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஏதாவது நம்ம வீட்டில் டிவியோ ஃப்ரிட்ஜோ ஏதோ இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம சர்வீஸ் பண்ண மாட்டோம். அதேமாரி அங்கே கண்ட்ரி இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி, அந்த சுற்றி அந்த சரௌண்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதை என்ன பண்ணுவோம், அந்த சிஸ்டத்தை, அந்த ரோபோட் அந்த சிஸ்டத்தில் அந்த சிஸ்டத்தை என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணுறதுக்கு. அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், He was a round a little man with a red face and a whole box of the tools with the dials and the wires. He smiled at the Margie and gave her an apple, then took the teacher apart. The Margie had hoped he would not know how to put it together again, but he knew how, all right. And after an hour or so, there it was again, a large and black and ugly with a big screen on which all the lessons were shown and the questions were asked. That was not so bad. The part of Margie hated the most was the salt where she had to put homework and test paper. She always had to write them out in a punch code. They made her learn when she was 6 years old, and the mechanical teacher, they collected the marks in no time. ஓகேவா? இப்போ என்னாச்சுன்னா, அந்த ஒரு அந்த என்ன சொன்னா, அந்த டோல் பாக்ஸ் எடுத்துன்னு ஒரு பிக் மேன், அந்த ரவுண்ட் லிட்டில் மேன் வந்துட்டாரு. அவர் பார்த்தினா ஃபேஸ் எப்படி இருக்குமா, ரொம்ப ரெட்டாக இருக்குமா.
அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மெக்கானிக்கல் டீச்சர் ஓகே அந்த சிஸ்டத்தை அப்படி என்ன பண்ணுறாரு, அழகாக தூக்கி போய் பக்கத்தில் வச்சுன்னு தூக்கி போயிட்டாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்பிளை கொடுத்துட்டு அந்த பக்கமாக எடுத்து போய் என்ன பண்ணுறாரு, அதை பூரா சரி பண்ணுறாரு, சரி செய்கிறாரு. ஓகே அவர் ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும் அது என்ன பண்ணுறாரு, சரி செய்கிறாரு. ஓகே அதில் என்னன்னா அந்த திரையில் வந்து அனைத்து பாடங்களும் என்னது அதிகமாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா அதனால என்ன பண்ணால் அந்த ஜாக்ரஃபி செக்ஷனில் அதிகமாக டெஸ்ட்ஸு மார்க்ஸு இதெல்லாம் என்ன வீட்டு பாடம்லாம் எழுத வேண்டிய பகுதியெலாம் என்னது தேர்வு நிறைஞ்ச பகுதியாக இருக்குது. அதனால் எப்போ என்னென்னா அந்த குறியீடுலாம் அதிகமாக இருக்கிறனால அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கலெக்ட் பண்ண பேப்பர்ஸ்லாம் ரொம்ப இதாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. ஓகே அது ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் என்னென்னா துளை குறியீடு, அதெல்லாம் எப்படின்னா துளை குறியீடு கிடையாது குறியீடு மாதிரி மார்க் என்ட்ரி பண்ணுற அது குறிய மாதிரி மார்க் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் மதிப்பு, அதனால் கணக்கு ஒழுங்காக வரல, அதனால் ஆசிரியர் கணக்கீடு கொடுக்க முடியல. அதெல்லாம் என்னது அந்த மார்க் ரிட்டர்ன் பேப்பர் அந்த பஞ்சு கோட்லாம் என்னது கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி திரும்பி வரமாட்டுது. ஸோ அதனால தான் அதனோடய ஃபாஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, அந்த ஹோம்ஒர்க்ஸ்லாம் உடனே கரெக்ஷன் பண்ணி திரும்பி ரிட்டர்ன் வரமாட்டுது. அதனால் என்ன பண்ணுறாரு, சரி செஞ்சுட்டு கணக்கு அதை கொடுக்குறாரு. அடுத்து பாருங்கள், தி இன்ஸ்பெக்டர் ஹேட் ஸ்மைல் ஆஃப்டர் ஹி வாஸ் த ஃபினிஷ் அண்ட் த பேட்டர் த மார்கி ஹெட் ஹீஷ் செட் டு ஹர் மதர்ஸ் இட் இஸ் நாட் தி லிட்டில் கேர்ள் த ஃபால்ட் மிஸ்டர் ஜான்ஸ் ஐ திங்க் ஜியோகிராஃபி செக்டர்ஸ் வாஸ் கிரேட் எ லிட்டில் டு குயிக் தோஸ் த திங் த ஹேப்பன் த சம்டைம்ஸ் இட் இஸ் ஸ்லோ இட் அப் டு on average the 10 years level acutely the overall pattern of he progress is quite this satisfactory and in the pattern the margi hit again ip enna pandraru and the inspector enadhu and the smile panni ellathey enadhu finish pantan ellathey adha finish pantan the mechanical section of geography sector la அதனுடைய அது குயிக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது மூவ் ஆகுது. ஸோ அதனோட ஆவரேஜ் ஓகே அதனோட ஆவரேஜ் லெவல் வந்து என்னது 10% என்னது 10% லெவலில் அதை என்ன பண்ணுறேன் பேட்டர்னை மாற்றி குறைச்சி வச்சுருக்கேன். அதனால தான் வேறு எதுவும் இல்லை. ஸோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால அதனோடய பேட்டர்னை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தலையில் கையை வச்சு என்ன பண்ணுறாரு மறுபடியும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணுறாரு, ஆசையாக சொல்லிவிட்டு யார்கிட்ட இந்த மார்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து பாருங்கள், த மார்கி வாஸ் டிஸப்பாயிண்டட் ஷி ஹேட் பீன் ஹோப்பிங் தே வுட் டேக் த டீச்சர் அவே ஆல் டுகெதர் த ஹேட் த ஒன்ஸ் டேக்கன் டாமி த டீச்சர் ஆல்வே டீச்சர் அவே ஃபார் நியர்லி எ மந்த் பிகாஸ் த ஹிஸ்ட்ரி செக்டர் ஹேட் பிளாக் ஆஃப் கம்ப்ளீட்லி. அப்போ மார்க் என்ன தான் டிஸப்பாயிண்டட் ஏமாற்றம், என்னென்னா இதை இந்த ஹிஸ்ட்ரி தூக்கி போவாங்க அந்த ரோபோட்டு இந்த சிஸ்டத்தை தூக்கி போயிட்டு இந்த ரோபோட்டை தூக்கி போயிட்டானா அது மொதல் ஒரு தேர்ட்டி என்னது ஹிஸ்ட்ரி செக்ஷனில் இதேமாதிரி ஒரு ஃபால்ட் வந்துடுது, அந்த ஹிஸ்ட்ரி செக்ஷனில் ஒரு தேர்ட்டி ஃபால்ட் வந்துட்டுது. அப்போ என்ன பண்ணால் தூக்கி போனாங்க, தூக்கி போய் கிட்டத்தட்ட ஒரு மந்த் ஒன் மந்த் வரைக்கும் என்னது வரவே இல்லை, ரொம்ப சரி செஞ்சாங்க. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அதை சீக்கிரமாகவே என்ன பண்ணிட்டாங்க சரி பண்ணி எடுத்தாந்து வச்சுட்டாங்க. அது முதல் என்னாச்சுன்னா அந்த ஹிஸ்ட்ரி செக்டர் என்னது ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டுது, எல்லாமே என்னது கம்ப்ளீட்டாக என்னது பிளாக் ஆகிட்டுது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க தூக்கினே போயிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுற மார்க்கி வந்து யார்கிட்ட சொல்லுது, டாமிக்கிட்ட சொல்லுது. ஓகே அடுத்து பாருங்கள், ஸோ ஷீ செட் டு டாமி Why would anyone write about the school? அப்போ என்னென்னா அவர் சொல்கிறா, எதுக்கு இந்த ஸ்கூலை பற்றிலாம் இவங்க எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கூலை பற்றிலாம் அந்த புக்கு இருக்குல்ல, டாமி ஒரு புக்கு வச்சுருந்தான், அந்த புக்கில் என்னது ஸ்கூலை பற்றி இருக்குது, அதுதான் சொல்கிற அந்த பொண்ணு ஏன் இதுக்கு ஸ்கூலை பற்றிலாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள்,
the Tommy looked at her with very surprised eyes. The because it is not our kind of the school, the stupid. This is the old kind of school that they had the 100 years ago. The order, the loftily pronouncing the word, the careful, the countries ago. என்னன்னா இது இதெல்லாம் என்னது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. இது இதெல்லாம் அந்த புக்கில் என்ன போட்டுருன்னா அந்த பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை பற்றி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இதை போட்டிருக்கு. இது இது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கு. இந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் எப்படி ஸ்கூல்லாம் எப்படி நடந்திருக்கும் அதை பற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ த கிளாஸ் சப்ளிமெண்ட்ரி. தேங்க்யூ.